ராஜசுந்தரம் மாஸ்டர். அவர் பேர் சொன்னே டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது? ராஜசுந்தரம் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குது அவரால் தான். எங்களெல்லாம் ஹீரோ காமிச்சது ராஜு மாஸ்டர் தான். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் ராஜு மாஸ்டர். நானும் அவருக்கு பயமாக சப்போர்ட் பண்ணுவேன் சார். நிறைய சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒல்லி குச்சி ஓடுமுறை சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் அப்படி பெண்ட் பண்ணோம் ஆடும், அதனால முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹீரோ கிட்டே நான் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் லைஃப்பில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா? அஜித் சார், விஜய் சார், விஜய் சேதுபதி சார். பிரசாந்த் அவர்கள் பற்றி சொல்லுங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறது. பிரசாந்த் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். ஆக்சுவலி அவர் எல்லாமே ஃபைட் டான்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். எனக்கும் பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கூட நிறைய சாங் ரஷ்டாக பண்ணியிருக்கேன். பட் என்ன மேபி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கமலா கேரக்டர் லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் மொத்தத்தில் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். அதனால தட் இஸ் ஓவர். இந்த வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறது. அந்த வயிற்று ஒப்பாமல் அப்படி பண்ணணும்னு நான் பண்ண மாட்டேன். அதுதான் உண்மை. நான் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் வந்து ஒரு விஷயம் தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போது செலெக்ஷன் பண்ணால் ஒரு 30-40 பேர் எடுத்தாங்க, டான்ஸர்ஸ் எடுத்தாங்க, எடுத்தால் அத்தனை பேருக்கும் வேலை இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நீ ஒரு மாஸ்டர் இருப்பீங்க, நீ ஒரு 10-20 பேர் கற்றுக் கொடுங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும், அதில் வந்து அப்படியே டெவலப் ஆகலாம். பட் இங்கே இப்போ வந்து நீ ஒரு டான்ஸரை வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அந்த 5 பேரோட எந்த மாஸ்டர் பெர்மனண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் டீம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ அவங்க பசங்க எப்படி விட்டு கொடுத்துருவாரு? ஸோ 20 வருஷமாக அவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ வேலையே கிடையாது. சார், அதை பற்றி கண்டிப்பாக பேசணும் சார். அதை கூட இதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆமாம், இதை பற்றி பேசும்போது இவங்க இருக்கணுமே. இதை பற்றி பேச அவங்க எதுக்கு? இதுக்கு அவங்க இருக்கணுமே சார். வேணாம் சார், நான் வந்துட்டாங்க பாருங்க சார். சார் வெல்கம். சார் வெல்கம் மேம். ஜானி அண்ட் ஜெனிஃபர், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டிலையும் இப்படி தானே பார்த்தவே ஜெர்க்குடுவார் மாஸ்டர்? இல்லை இல்லை, ஒன்லி ஃபார் த ஷூட். ஓகே, மற்றபடி வி ஆர் ஜஸ்ட் எனக்கு ஐ மீன் நான் என்ன சின்ன வயசுலேருந்து அண்ணா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வேறு ரியாலிட்டியில் அண்ணா தான் கூடுவாங்களா? ஸோ அதனால இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் பயப்படுற மாதிரி செய்கிற மாதிரி, மற்றபடியெல்லாம் வந்து வி ஆர் வெரி வெரி ஃபனி பீப்புள். ஓகே, நான் என்ன கேட்குறேன், நான் ஆசைப்பட்றேன்னா இப்போ அம்மன் பற்றி கண்டிப்பாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபிலிம் டைம்லேயே ரெண்டு பேரும் போத் ஆர் கனெக்டட் அப்பயே தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியும், ஒர்க் பண்ணியிருக்கோம் கூட. ஓகே, என்ன மூவியில் சார்? ரிதம் சாங்லாம் ஒர்க் பண்ணி. ஆமாம் ஆமாம், வசந்த் சார் மட்டுமே உங்களுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஒரு சாங் வேணும், அப்புறம் ரிதமில் ஒரு சின்ன கேரக்டர். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிலிம் பற்றி நான் ரெண்டு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன், அப்படி இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணும்போது நான் என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்க முடிஞ்சுது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்க முடியாதுன்னு நீங்கள் அந்த டைரக்டர் சொல்லுவீங்க? பாரதிராஜா சார் தான். பிகாஸ் ஏனி தாட் மீ, அது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும், டயலாக் எப்படி அதை வந்து கொண்டு வரணும், ஒரு கேமராக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம எப்படி பேசணும், ஏதோ தானோன்னு பேசக்கூடாது, அதே மாதிரி வந்து அது என்ன எந்த டயலாக் வந்து எங்கே ஏற்றம் இறக்கம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ அதனால் அவர் தான் பாரதிராஜா சார். தோ கஸ்தூரிராஜா சார் உங்களை 14 இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் என்னால கத்துக்க முடியல அந்த ஏஜ்ல, எனக்கு ஐ டென்ட் நோ தட் 14 இயர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு. என்ன சொல்லி கொடுப்பாங்க, செஞ்சிருவேன், அவ்வளவுதான். பட் பாரதிராஜா சார் கிட்ட வரும்போது ஐ லேர்ன் மெனி திங்ஸ், லைக் சின்ன சிரிக்கிறதுலேருந்து எக்ஸ்பிரஷன்லேருந்து இப்படின்னா இப்படிதான் கை வச்சுக்கணும், இப்படின்னா அந்த ஒரு பாரதிராஜா சாரோட ஆக்ட்ரஸ் மோல்டுன்றது அப்போ தான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கு. ஓகே மாஸ்டர், உங்கள்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ராஜசுந்தர மாஸ்டர் தான் சொல்லுவீங்க, அது கேள்வி இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்டிஸ்ட்டுங்கள இந்த ஆர்டிஸ்ட் மறக்கவே முடியாது. இப்போ ஐ திங்க் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 2000 சாங்ஸுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஓவரலாம். ஸோ இந்த ஒரு ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது இந்த ஆர்டிஸ்ட் கூடனா, எதை மாஸ்டர் சொல்லுவீங்க? சினிமாவில் நான் விஜய் சார் ஒர்க் பண்ணும்போது விஜய் சார் வந்து எப்போவுமே என்னை அட்மயர் பண்ணுவேன் டான்ஸ் ஆடும்போது. அப்புறம் விஜய் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னை கூப்பிட்டு எல்லா இதுலேயும் சொன்ன விஷயம் ஒன்று,
மலேசியாவில் வந்து அவர் ஷூட்டிங் பண்ணும்போது அவர் நிறைய ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க. அப்போது அவர் சொன்னால் என்ன கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க, உங்களை பற்றி கேட்டாங்க ஜானி, உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க சொல்லி விஜய் சார் சொன்னார். அஜித் சார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று பண்ணோன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுவார், நானும் அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். சார் நிறைய சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒல்லி குச்சி ஓடுமாதிரி சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் அப்படி பெண்ட் பண்ணோம் ஆடும், அதனால் முடியாது. ஸோ நான் ஆடிக்கிட்டே நான் யாருக்குமே தெரியும், நானும் கை சப்போர்ட் பண்ணி அவர் அதை பெண்ட் பண்ண வைப்பேன் அந்த ஷார்ட்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்குது பண்ணிவிட்டு. இப்போ அவரோட ஏஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர்லாம் ஜிம்லாம் பண்ணது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவரோட ப்ராப்ளம் அந்த மாதிரி. பட் அதையும் மீறி அவர் பண்ணுறாருனா அதோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் பண்ணோன்ற இது வெரி. ஸோ அவர் பண்ணுறாரு. ஓகே, அம்மனுக்கு கண்டிப்பாக போவோம். ஸோ சினிமாவிலேருந்து அம்மன், நீங்கள் ஆமாம் அந்த பக்கம் வந்து போயிட்டு அந்த ஸ்டோர்ஸ் அதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் அம்மன் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இந்த பேர் நடந்தது, எப்படி இந்த காஸ்டிங்குள்ளே வந்து, ஐ திங்க் நீங்கள் ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் அந்த கதையிலேயே ஒரு சில மாற்றம் எடுத்துகிட்டு வந்ததுன்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஓகே, இல்லை இந்த கதையில் மாற்றமாக என்னென்னு எனக்கு தெரியாது. பட் வீவலைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ரவிக்குமார், ரவி சார் தான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க ரவி. அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஜானி மாஸ்டர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. இல்லை இல்லை கண்டிப்பாக எனக்கும் தெரியாது, எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது. பார்த்தா திடீர்னு ஒரு டைலாக் கொடுத்துட்டு மாஸ்டர் திட்ட சொல்கிறாங்க. எதுக்கு திட்டம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இவர் தான் உங்கள் ஹஸ்பண்ட் அவர். ஐயோ, ஃபஸ்ட்டே மாட்டி விட்டுட்டிங்களே, ஃபஸ்ட்டே எடுத்ததுமே வந்து வாயை மூடுங்க பேசாதீங்க இப்படி தான் டயலாகு. ஆனால் பார்க்குற அதுக்கப்புறம் வீட்டில் அம்மாலாம் பார்ப்பாங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதுவே பழகிடுச்சுன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் திட்டு வாங்கும்போது அதுக்கப்புறம் ரெகுலராகவே அதுதான். ஸோ இப்போது நம்ம கதைப்போன் வந்து பாப்பப் இனி ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் போது உங்கள் டக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன பாப்பப் போதும் அந்த ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். ஒன் திங் யூ வாண்ட் அன்டூ ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், மேபி உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுத்தது ஏதாவது ஒரு அன்டூ பண்ண நினச்சினா எந்த விஷயத்தை பண்ணுவீங்க? நல்ல நல்ல மூவிஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது சின்ன திரையில் இந்த இந்த மாதிரி ரோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரோல்? என்னுடைய அப்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரோல் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வந்துருக்குங்களா? இல்லை அந்த மாதிரி வந்து வரல. ஏன்னா ஒன்ஸ் வந்து இப்போ அம்மனை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அப்படி தான் இதே மாதிரி தான் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த அந்த மேக்கப்பெல்லாம் கழிச்சு என்ன ஒரு வாட்டி நல்லா பாருங்க, பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். பட் என்ன மேபி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கமலா கேரக்டர் லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் ஆரம்பத்தில் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. யா, இட் வாஸ் நைஸ் பட் for certain reason that was like the reasoning na idra solittinga so that is what I don't want to talk about that. Adanalae that is over. Master neenga solunga inda hero kitta na work pandra oru vishayam vandu enak life la kedacha nalla irukum appindra maari neenga ipo nenachinga Ajith sir kitta inno work pannanum oru aasa irukku kandipa abdingala Ajith sir Vijay sir thirupi work pannanum oru aasa appo neenga work pannum bodhu irundha avanga appo na vandu or dancer ah irundha as a choreographer ah work pannanum aama aama or rendu and sorry avanga solunga master kandipa solunga Ajith sir Vijay sir விஜய் சேதுபதி சார். இப்போ விஜய் சேதுபதி கண்டிப்பாக மூணு பேரோட கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணேன். நான் சார் கண்டிப்பாக ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் முக்கியமான மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா ராஜசுந்தரம் மாஸ்டர். அவரை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். உங்களுக்கு அவர் பேர் சொன்னோடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது? அவர்லாம் நான் இன்றைக்கி நான் இல்லை, நான் அவங்க போய் டான்ஸர்லாம் இன்றைக்கி நான் ஒரு நாள் தான் நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலி ராஜசுந்தரனால் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு கேள்வி கேது அவரால் தான். இங்கே ராஜ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போலாம் நீங்கள் டான்ஸர்ஸ் நிறைய பேர் ஆடுவாங்க, யாருமே தெரிய மாட்டாங்க. நாங்கள் நீங்கள் தெரிவிங்க மாஸ்டர் தனியாகவே இல்லை அப்போ பிஃபோர் தான் சொல்லி எங்களுக்குள்ள எங்கள் பேட்ச் தான் பிஃபோர் பேட்ச். ஸோ ராஜ் மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் 100 பேர் ஆடினாலும் அந்த 100 பேர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரேமில். எங்களெல்லாம் ஹீரோ காமிச்சது ராஜ் மாஸ்டர் தான். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் ராஜ் மாஸ்டர் தான். நீங்கள் சொல்லுங்கள் சின்ன திரையில் இந்த விஷயம் வந்து எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ ஹேட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் இந்த விஷயம் மாற நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம். இட் இஸ் லைக் ஒன் டே தே டேக் லாட்ஸ் ஆஃப் சீன்ஸ். ஒரு ஒரு அட்லீஸ்ட் 12-13 சீன்ஸாவது எடுப்பாங்க. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களா? சி, இதை நான் தப்பு சொல்லலைன்னா ஃபுட்டேஜ் கண்டிப்பாக வேணும், அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு வேணும். பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் லைக் எல்லாரும் அப்படியே அப்படின்னும் போது வந்து அது கண்டிப்பாக இட் பிகம் ஸோ வெக்ஸ். ஸோ ஏன்னா நான் சினிமாவில் பண்ணி பண்ணி அங்கே இருந்து சடனாக இங்கே வரும்போது வந்து ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி சம்டைம்ஸ் எல்லாம் அப்படி பைத்தியம் பிடிச்சிரும். என்னடா அது, ஐயோயோ காலையிலேருந்து சில நேரம்லாம் ஓகே, பட் என்ன பண்ணுறது ஃபுட்டேஜ் தேவை அப்படின்னா சில இடத்துலலாம் டைமே இருக்காது, பிரேக்கோ கூட டைம் இருக்காது, வித்தவுட் பிரேக் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சல்ட் பண்ணுங்கள், பிகாஸ் சாப்பிடாமல் யாரும்
இந்த வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறது, அந்த வயிற்று ஒப்பாமல் அப்படி பண்ணணும்னு நான் பண்ண மாட்டேன். அது அதுதான் உண்மை. நான் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நான் சொல்லிடுவேன், என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார், வாட் எவர் ஐ ஹாவ் டு. ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து தான் அதுக்கப்புறம் நான் அதை அதனால் பண்ணுவேன். அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவங்க பேசி ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னோட இல்லை இல்லை தோணலை, எனக்கும் தோணலை, பட் இட் கேன் ஹேப்பன். இதுதான் ரிக்வெஸ்டா வச்சுக்கிறது அவங்க கிட்ட. வேற ஒரு கேள்விக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு நெடுநீண்ட பதில் இருக்கும், உணர்வுகள் இருக்கும் நானே நினைக்கல. அங்கேயே சுத்தி ஹைடெக் இங்கிலீஷ்ல பேசி கடைசியில் வயிற்றுக்கு சாப்பாடு தானே முக்கியம், அதே சாப்பிட விட மாட்டாங்க. இல்ல இல்ல சாப்பிட விட மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே எல்லாருமே அதுக்காக தான் கஷ்டப்படுறதே இல்லை. 100% ட்ரூ அக்செப்டபிள் மாஸ்டர். இப்போ இங்க யங்ஸ்டர்ஸ்ங்க பல பேர் வந்து டான்ஸ்ல எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்கு, அவங்கள வந்து உள்ள நான் டான்ஸ் யூனியன்ல உள்ள போயிடணும், எப்படியாவது நான் பேக்ரவுண்ட்ல ஆனா போதும் அப்படின்ட்டு பேஷனோட வெறித்தனம் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி உள்ள காடு போகணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன மாஸ்டர்? இந்த ஒரு விஷயம் அட்வைஸாக கொடுப்பேன். நான் வந்து ஒரு விஷயம் தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போது செலெக்ஷன் பண்ண 30-40 பேர் எடுத்தாங்க, டான்ஸர்ஸ் எடுத்தாங்க, எடுத்தால் அத்தனை பேருக்கும் வேலை இல்லாமல் தான் இருக்குது. நிறைய 4 லட்சரூபா காடு பணம் எடுத்து கொடுத்துரு, கடை வாங்கி அந்த கடை இப்போ கொரோனா வந்துடுச்சு ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட, அந்த வட்டி கட்ட முடியாமல் எல்லாம் பசங்க அந்த ஸ்விக்கியிலையும் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு ஒரு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, வேறு சோசியல் போட்டு காசு கொடுத்துட்டு வட்டி கட்டணும்ல வாங்கின காசுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் நம்ம தான் ஒர்க் பண்ணோம், எல்லா லாங்குவேஜ் சவுத்துலேருந்து எல்லா டான்சர்ஸ் போவாங்க, ஃபைட்டர்ஸ் போவாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க யூனியன் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. நம்மளை உள்ளே விட மாட்டேன்றாங்க. மேபி கொரியோகிராஃபர் போவார், ஒரு 2 பேர் தான் இங்கே கூட்டு போவாங்க, மீது அங்கே தான் எல்லாமே போடணும். ஸோ அவ்வளோ இது இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ இந்த 4.5 லட்சரூபா 5 லட்சம் நீ போட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணதோட நீ ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீ ஒரு மாஸ்டர் இருப்பீங்க, நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் கற்றுக் கொடுங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரும், அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகலாம். பட் இங்கே இப்போ வந்து நீங்கள் ஒரு டான்ஸரை வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் டான்ஸர் நான் பார்க்குறேன், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்தவங்களை இல்லை, இப்போ லாஸ்ட் சீசன் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்த பசங்க, புது பசங்க எல்லாருமே வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபிலிம்ஸ் கம்மியாயிடுச்சு, எல்லாம் லோ பட்ஜெட். இப்போ ஒரு ஒரு சாங் எடுத்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் கேட்குறாங்க, 4 பேர் போதும் மாஸ்டர், 5 பேர் போதும் மாஸ்டர். அப்போ மீதி இவ்வளோ பேருக்கு என்ன வேலை கிடைக்குது? அந்த 5 பேரோட எந்த மாஸ்டர் பெர்மனெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆடுவாங்க. அதுதான் மாஸ்டர் நாங்களும் கேள்விப்படுறோம். ஒரு ஒரு மாஸ்டர்ஸ்னா இந்த பசங்க அந்த ஸ்கூல்லேருந்து எடுப்பாங்கன்ற மாதிரி அந்த டீம் தான் ஆடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் டீமுக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்போ அவங்க பசங்க எப்படி விட்டு ஊத்துருவாரு? ஸோ 20 வருஷமாக அவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ வேலையே கிடையாது. ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ் நல்லா டேலண்ட் எனக்கு தெரியும், நம்ம பசங்க டான்சர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க நல்லா தெரியும். நான் எல்லா ஷோ போயிருக்கேன், நிறைய ஷோ ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு சின்ன டான்ஸ் ஸ்கூல் போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் எங்கேயோ இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் சொல்கிறது கேளுங்க, சூப்பராக இருப்பீங்க. நிறைய மீடியாஸ் இருக்கு, நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சேனல்ல போய் கோரியோகிராஃப் பண்ணுங்க, அது பண்ணுங்க, பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயோ இருக்கலாம். சூப்பர் மாஸ்டர், இது எல்லாமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, சினிமாக்குள்ள வரணும்னு இப்போ நிறைய மேல் ஃபீமேல் யங் டேலண்ட்லாம் இருக்காங்க, வித்தவுட் பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல். தோ உங்க அப்பா வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டா இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி தெரியல. இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு வாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரே விஷயந்தான், யாரும் ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், அண்ட் உங்களுக்கு நீங்கள் ட்ரூவாக இருங்க, அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எல்லாமே எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்தாச்சுன்னா ஏதாவது பொய் சொல்லி நைஸ் பண்ணி ஒரு சான்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெவர் டூ தட், நெவர். அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் ஒன்றுத்துக்குமே வேலைக்காகாது. பி ட்ரூ, பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு ஆமாம் ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சாலும் அது நீங்கள் உங்களுடைய முழு மனசோட ஹாப்பினஸோட நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் ஒரு பெரிய அந்த கேரக்டர் கடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அது கஷ்டப்பட்டால் நல்ல விஷயம், ஆனால் அதுவே வந்து ஈஸியான வழியில் ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிலச்சி நிற்க முடியாது. நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் இறங்குறதுனால ஒன்றும் ஆயிடப்படுறது கிடையாது, கிடைக்கும். ஆனால் அது வந்து அந்த டேலண்ட்டை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பித்து உங்கள் டேலண்ட்டை ஏதாவது காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ டிக்டாக் பார்த்து எத்தனை பேர் வந்தாங்க? நோ, டூ தட். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒன்று அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களை தேடி வரும். யூ டோன்ட் நீட் டு கோ. இது என்னுடைய அட்வைஸ், அவ்வளோதான். ஓகே மாஸ்டர், தலை தளபதி பற்றி நீங்கள் பேசிட்டீங்க, ஏற்கனவே ஒர்க் பண்ணதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த டைமில் இன்னொரு ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் இருந்தார், ஒரு டாப் ஸ்டார்னு பேர், சலோமியான சாங் எடுக்கும்போது அப்படி ஓப்பனிங்கில் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஞாபகம். பிரசாந்த் அவர்கள் பற்றி சொல்லுங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவுகள், அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணது. பிரசாந்த் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான் ஆக்சுவலி, எல்லாமே ஃபைட் டான்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். எனக்கும் பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கூட நிறைய சாங் அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். பிரசாந்த் குட் ஆர்டிஸ்ட், பட் என்னன்னு தெரில.
நிறைய பெரிய டைரக்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜி சங்கர் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் சம்திங் இஸ் தேர், பட் ஆஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்கள் டைமுக்கு. கதைப்போமுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எங்களை கூப்பிட்டதுக்கு மிக்க ரொம்ப நன்றி. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. So we are so happy to happy. be here. We and enjoyed this. Yeah, we both didn't already onnu pannirukom, but we didn't have this much of like interviews and all. Shooting spot la poyitu hari hari la pesna maari irukku, but indha padiyai kuda katla thookiduvaanga. Okay, enna vera panna mudiyadhu. Okay, but naanga vandu indha mari jodiya vandu amman nandu vandu ungalku interview kuduthirukom, naanga romba santhosham. Kandipa. Okay, kadai pom, let's talk. ஆக்சுவலி டைரக்டாக தான் கொடுத்துருக்காரு, பட் நான் உனக்கு சொல்லலை அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. சரி, அது வந்து எச்சி தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் உன்னை சொல்லமா அப்படின்னு சொல்லது வந்து எனக்கு பிடிக்கல.